Hello viewers, welcome to Cutie and Naughty Vlogs. இந்த வீடியோ இப்ப பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமேவும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் இல்லையாங்க? எல்லாருக்கும் நிறைய மெசேஜஸ், நிறைய விஷஸ், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். நம்மளுக்கு ஒரு பர்த்டே மாதிரி இந்த நாளை உமன்ஸ் டேவை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாருமேவும் ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், நம்ம வீட்லேயா இருக்கட்டும், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இன்றைக்கி நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸு கூட என் பையன் எனக்கு கிஃப்ட் பண்ணது தான் உமன்ஸ் டேக்கு. ஸோ எல்லோரும் இன்றைக்கி ஹாப்பியாக இருப்போம். இந்த ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த உமன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே இல்லைங்க, எல்லா நாளுமே உமன்ஸ் டே மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்பெஷலாக பார்த்துக்கணும். என்றைக்குமே செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க இல்லைங்கிறது செகண்டரி தான். ஸோ நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த், உங்கள் மென்டல் பீஸ் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸ் விமனுக்கு இன்னுமே நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், படிக்கிறோம், நிறைய பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அந்த முடிவு வந்து நம்மக்கிட்ட இருந்து தாங்க ஆரம்பிக்கணும். இது வந்து ஃபெமினிசம் பற்றியோ இல்லை வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படிலாம் கிடையாதுங்க. பேசிக்காக சாதாரணமான ஒரு விஷயம்தான். இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம நாட்டில் சாதியாக்கலாம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நோ. நோங்கிற இந்த ஒரு வார்த்தையை எந்த இடத்துல எப்போ எந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்பவே அழகாக மாறிடும். இது நாட்டில் இருக்க நிறைய பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் தீர்க்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம நோ சொல்லலைன்னா இவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களோ, நம்மளை தப்பாக நடிச்சுக்குவாங்களோ, அச்சிச்சோ, இது சரியா, நம்மளை ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வருது இந்த நோ சொல்கிறனால அப்படின்னா, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அது என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் நோ சொல்லுங்கள், எஸ் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிற நோலேருந்து தான் உங்களுக்கான பிரச்சனைகள் சரியாகும். நீங்கள் எஸ்ன்னு சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப வேல்யூ இருக்குது. ஸோ யோசித்து எங்கே எஸ் சொல்லணுமோ அங்கே மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, அன்ஈஸியாக இருக்குது, இந்த விஷயம் பண்ணால் என் மனசு சங்கடப்படும், ஆனால் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ் இல்லை, அதுக்கு பேர் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிற ஒரு விஷயம். அதை என்றைக்குமே வந்து மற்றவங்களுக்காக பண்ணுறேன், மற்றவங்களுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சந்தோஷத்தையும் உங்களோட நிம்மதியையும் கெடுத்துக்காதீங்க. ஸோ எந்த இடத்துல நோ சொல்லணுமோ கண்டிப்பாக நோ சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும். மறுபடியும் எல்லோருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. லெட்ஸ் சே பாசிட்டிவ் லவ் யூ ஆல்.